எங்கள் அம்மா பேர் சாந்தி, நான் அவங்களோட சன். என் பேர் பி பாலச்சந்தர். நாங்கள் 30th அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்திருந்தோம், கிரீம்ஸ் ரோட் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவ்வளோ பசன் அம்மாவுக்கு வந்து திடீர்னு ரொம்ப தலைவலி ஜாஸ்தியாகி லோக்கல் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அங்கே அவ்வளோவா ட்ரீட்மெண்ட் சரியில்லாதனால கிரீம்ஸ் ரோட் அப்போலோவுக்கு வந்திருந்தோம். நாங்கள் உள்ளே வந்த நேரத்துலேருந்து இன்றைக்கி டிஸ்சார்ஜ் சொல்கிறாங்க. இது வரைக்கும் அப்போலோ ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் அண்ட் தே ஸ்டாஃப்ஸ் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எந்த விஷயத்துக்குமே நாங்கள் எதுக்கும் யார் எதுக்கும் தயங்கினதும் கிடையாது. ஸோ இந்த கொரோனா பீரியடில் அது கூட எங்களுக்கே கொஞ்சம் ரிசர்வேஷன் இருந்துச்சு, பட் உள்ள என்ட்ரி கேட்லேருந்து உள்ளே வர வரைக்கும் அவ்வளோ சேஃப்டி, அவ்வளோ செக்யூர்டாக, எல்லாத்துலேயுமே சானிடைசர் வச்சு, எல்லாத்துலேயும் செக்யூரிட்டிஸ் வச்சு, ரொம்ப கேர்ஃபுல்லாக. அதே சமயத்தில் பேஷண்ட்டுக்கோ அட்டண்டர்ஸ்க்கோ எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. டாக்டர் ஸ்ரீனிவாசன் பரமசிவம் தான் எங்கள் அம்மாவுக்கு ப்ரொசீஜர் பண்ணார். ஃப்ரம் த டே ஒன் என்ன பண்ண போகிறோன்னு கிளியராக சொல்லிட்டாங்க, அது எப்படி பண்ண போகிறோன்னு கிளியராக சொல்லிட்டாங்க. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் தே கெப்ட் அஸ் அப்டேட்டட். ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிகாஸ் மற்ற நேரங்களோட இந்த நேரத்தில் ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டாங்க. எதுக்குமே நாங்கள் டிபெண்ட் பண்ணதே கிடையாது. இன்ஃபேக்ட் அட்டண்டரோட வேலை எங்கள் ரொம்ப கம்மி. அந்த அளவுக்கு ஸ்டாஃப் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எவ்ரிடே ஸ்ரீனிவாசன் பரமசிவம் டாக்டரே வந்து டைரெக்டாக பேஷண்ட்கிட்டையும் எங்ககிட்டையும் பேசிட்டு போகிறாங்க. ஸோ இந்த டைமில் எங்கள் அம்மா இப்போ நல்லா குணமாகி வந்ததுக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல், டாக்டர் ஸ்ரீனிவாசன் பரமசிவம் அந்த என்டையர் ஸ்டாஃப் தான் காரணம். தேங்க்ஸ் டு அப்போலோ.